புரியலமா? என்னது உனக்கு பேச வரலையா? நிறுத்து, தெரிஞ்சிருச்சு உனக்கு பேச வரல. ஏ என் பொண்டாட்டி ஊமை ஆயிட்டா, இந்த நேரம் பார்த்தேன் கையும் வரல காலம் இல்லையே. இந்த சந்தோஷமே சித்த போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் சொல்லணும். ஓ கடவுளே, என் பொண்டாட்டி ஊமை ஆயிட்டா. ஏ சந்தோஷ் 100% கன்ஃபார்ம் பண்ண கேட்குறேன், உண்மையிலும் உனக்கு பேச வரலையா? என்னம்மா எப்போ பாரு வாட்சியை காமிச்சிட்டு இருக்க, டைம் சரியில்லையா? ஆனால் என் டைம் சரியாயிடுச்சுல. ஐயோ இந்த சந்தோஷமான விஷயத்தை யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியலையே. என்னம்மா கோவம் வருதா? என்ன அடிக்கணும் போல இருக்குமே, இங்கேயோ இருக்க எங்கள் அம்மாவை திட்டணும் போல இருக்குமே. முடியாதுல்ல, அதான் எனக்கு வேணும். ஒரு நிமிஷம் பாத்தியாமா, நீ ஊமை ஆனோட வீடே எவ்வளவு அமைதியா இருக்கு. நாசமா போனே. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. ஆனாலே இதை விடக்கூடாதுமா, செலிப்ரேட் பண்ணியே தீரணும் இன்னைக்கு. வேலை உண்டு இருக்க மனநில தவறுனா அவன் கோபம் எப்படி இருக்கும் அவனை காட்டுவேன். ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க அஜித். இன்னைக்கு நான் உங்களுக்கு எதுக்கு லைவ் வந்திருக்கேன்னா, கல்யாணம் எந்த ஆண் மகனுக்கும் நடக்காத ஒரு விஷயம் எனக்கு நடந்தது. என் ஒய்ஃப் ஊமை ஆயிட்டா. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த புரட்சி லைவ். உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்திருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக என் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இதை பற்றி நான் ஒரு பெரிய புக் ஸ்டோரியே இதெல்லாம் அனுக்கிறேன். ஸோ நீங்கள் அது உங்களுக்கு வேணும்னா எனக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணலாம். இப்படி இல்லையா www.umaywife.com அதில் போய் நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படியே மறக்காமல் உமை வைஃப் 420 ப்ரோமோ கோட் போட்டு 10% கேஷ்பேக் வாங்கிக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அடா ஆமாம் மச்சான், எனக்கே தெரிலடா அதிசயமாக ஆயிடுச்சுடா, என்ன தான் ஆச்சுன்ட்டு. திடீர்னு பார்த்தா வீடியோ ஒரே அமைதியாக இருக்குது, எப்படி இருக்குது தெரியுமா, இருக்கிறதுக்கே ஹாப்பியாக வா. ஹே குட் ஆயில் எங்கே வச்சுருக்கோமா? அதான் நல்ல எண்ணெய் இதுடா. தேங்க்யூ. ஆ ஆமாம் மச்சா, அப்புறம் அங்கங்கே நம்ம வீட்டில் நான் ஒரே சண்டை தான் சொல்லியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம், பார்த்து மச்சான், சேஃப்டியாக இரு, உயிருக்கு ஏதாவது உத்தரவாதம் இல்லை, பார்த்துக்கோ. ஆ ஓகே ஓகே, கால் என்ன நினச்சி என்னத்தை ஊற்றணும்னு தெரியலையே. இதுதான் தீப்பிழம்பு அக்னி குழம்போ? ஐயோ இவ்வளோ வேற சிரிக்கிறாளே. சேம் சேம் பப்பி சேம். அப்பயே ஜோசிகார சொன்னான், 2022 பாதசனி நீ மிஞ்சிருந்து உண்மைதான் போல இருக்கு. என்ன மறைக்கிற வேலையை பாரு, நம்மளுக்கும் தைரியம்லாம் வந்துச்சு. இந்த நேரத்துல கால்
இவளா? அதான் உன்னால பேச முடியாதுல்ல, நான் இருக்கல்ல. குடு. ஹலோ ஸ்வேதா, நீங்களா? ஆ, ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்க. அம்மா ரெண்டு நாளா பேதி. நீங்க பேசுங்க. எப்படிதான் என் ஒய்ஃப் கூட நீங்க இருக்கீங்களோ, இவ்வளவு புத்திசாலியா. வாய்ஸ் சூப்பரா இருக்கு. ஆ ஆமா ஆமா, சரி ஓகே, இன்ஸ்டால ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டைம்ல கால் பண்ணுங்க, ஓகேவா? அடிக்கடி. ஓகே ஓகே, நான் வந்தா சொல்லிடுறேன். என்ன கோவம் வருதா? திட்டணும்னு தோணுமே, ஆனா முடியாது. ஆத்தி, இவ வேற ஸ்கூல்ல இருந்து வராளே, என்ன பண்ண போறாளோ? அம்மா பூஸ்ட் குடுமா, டயர்டா இருக்கு. அம்மா பூஸ்ட் குடுமா. அம்மா அம்மா, குடும்பமான இது. இந்தாமா உனக்கு இல்லாதா? ஹலோ பிரின்சி, எங்க அம்மா ஊமை ஆயிட்டாங்கடி. பாத்தியாடி, நீ ஊமையானது தெரிஞ்ச அந்த பச்சை மண் எவ்வளவு சந்தோஷப்படுது பாரு. அப்ப நீ அதை எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்ப. ஏய், என்ன அட்டாக்கா? ஒரு நிமிஷம், இந்தா சென்ட்ரல் பிரஸ் நாக்கை நாட்டிய மாட செய்யும். ஆனா உனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், அதனால நானே போட்டுக்கிறேன். ஏய் செல்லம், இரு, டாடியா வந்து வீடியோ கால்ல கனெக்ட் ஆகிறேன். ரெடி பாக்குற, போன வாட்டிதான் சரக்கு அடிச்சதுக்கு அவ்வளவு அடி அடிச்சோம், இப்போ வந்து நம்ம முன்னாடியே கொஞ்சம் குடிக்கிறானேன்டா. அது அப்போ, இது இப்போ. என்னைய திட்டணும் போல இருக்குமே, அடிக்கணும் போல இருக்குமே, ஆனா முடியாது. இங்க ஒருத்தவங்க கிட்ட பேசினிருந்தா தூங்கினாகிற, இந்த மூஞ்சில வாட்டர். அடுத்தது இந்த மிச்சர் கடை. என்னடி இங்க ஒருத்த சின்சியரா எஃபெக்ட் போட்டாச்சுன்னுங்கிறான், ஒரு ரெஸ்பான்ஸ பண்ண மாட்டா. ஏய், நான் காலில் இருந்து டைமை பார்த்து நேக்கிறேன், நான் தான் காலிலே சொன்னேன்ல உனக்கு டைம் சரியில்லைன்ட்டு. இரு, ஒரு ரவுண்டு போட்டு உங்ககிட்ட வரேன். அட நண்பன் கால் பண்ணுறான். சொல்லு நண்பா. வீட்டில் தான் தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். அதான் நண்பா, எனக்கும் தெரியல, அதிர்ஷ்ட தேவதைய வாழ்க்கையில் அட்டூழியம் ஒண்ணுகிறா. என்னமாச்சான், பொண்டாட்டி வயசுல எல்லாம் பேசுற, இவளாலதான் பேச முடியாது. ஓ, இவ பேசி பேசி பேசலாம் கூட, இப்ப நம்மளுக்கு பேசுற மாதிரியே இருக்குது. எல்லாம் பிராந்தி அடிச்ச மனபிராந்தி போல இருக்குது. மச்சான், நாளைக்கு வந்து என்ன ஜிஹெச்ல பாடுறா, அது வரைக்கும் பாயிடா. ஐயோ, சும்மாவே சாத்து தாத்து சாத்துவாளே, இன்னைக்கு வேற ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் வேற பண்ணிட்டோமே. ஏண்டா, உனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு மௌன விரதம் இருந்தா, என்னை வச்சு ஃபன் பண்றியோ?
இந்தா நாயே, என் முன்னாடி தண்ணி அடிச்சது இல்லாம என் மூஞ்சியில மிச்சர் அடிச்சிருக்க. போடா உள்ள. போங்க சார் உள்ள, எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். பாடி தாங்குமா.